தேவவிரதன்னு பேர் பீஷ்மருக்கு. அம்மா கங்கை வச்ச பேர். பப்பா உடம்பு இழைச்சின்னு இருக்கேன்னு போய் கேட்டார், அவர் ஒன்றும் இல்லைன்னு. தேரோட்டிய போய் கேட்டார், அவன் சொன்னான், ஒரு மீனவ பெண்ணை நேசிக்கிறார். ஓ, விடு தேரை, மீனவர் தலைவன்ட்டேன்னு நேர போனார். மீனவர் தலைவன்ட்ட, உங்களுடைய பெண்ணை என் தந்தை நேசிக்கிறார். ஆமாம், திருமணம் செய்து கொடுக்கறதுல என்ன தடைன்னு கேட்டார். எடுத்த உடனே அந்த மீனவர் தலைவன் உடனே சொன்னா, நீங்க தான் தடைனா. என்ன சொல்றீங்களா, என் மகளுக்கு பிறக்கிற மகனுக்குத்தான் பட்டம் கட்டணும்னு சொன்னேன், நீங்கள் இருப்பதனால் அதற்கு தடையாக இருக்கிறதுன்னு. விழிபுத்துறார் உடனே சொல்றார், இத கேட்ட உடனேயே அந்த தேவவிரதன் என்ன பதில் சொன்னானாம், எனக்கு நீங்கள் பாட்டன், இனி எனக்கு தாய் கங்கை இல்லை, உங்கள் மகள். கேட்ட அக்கணத்தில் கடற்புறத்து அரசை கேண்மையோடு, பாட்டன் நீ எனக்கு பெற்ற தாய் தானும் பகீரதி அல்லள் நின் மகளே. கண நேரத்துல பாருங்க, எவ்வளவு பெரிய மனப்பக்குவம் இருந்தால் ஒருவன் நான் இவளை தாயாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னான், உங்களுக்கு பிறக்கின்ற மகனுக்கே நான் பட்டத்தை கொடுப்பேன், கவலைப்பட வேண்டாம், உங்கள் மகளுக்கு பிறக்கின்ற மகனுக்கே கிளம்புங்கள் அப்படின்னா. அவன் ஒண்ணுதான் மத்ஸ்யகந்தி. இந்த மத்ஸ்யகந்தி யாருன்னு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, ஏற்கனவே ராமாயணம் சொல்ற போது சொல்லி இருக்கலாம், இருந்தாலும் இப்ப சொல்றேன். என்ன, இப்ப மலையபட்சமே பித்திருக்களோ தெய்வங்களோ நம் கண்களுக்கு தெரியவில்லை என்ற ஒரு குறை எல்லாருக்கும் இருக்கு. கண்களுக்கு தெரிஞ்சவா இருக்காளே அப்படிங்கிறா, இவாளுக்கு கண்ணுக்கு பகவான் தெரிஞ்சா இவாளுக்கு தெரியல சொல்றா, நமக்கே இப்ப தெரியல அப்படின்னு ஒரு சர்ச்சை வருது. தெரியக்கூடாதுன்னு வச்சா பித்திருக்கள் வந்துருந்தா, தர்பேல நம்ம ஆவாகனம் பண்றோமோ இல்லையோ, அப்பாவை 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 கூப்பிட்டு மந்திரம் சொல்லி ஆவாகனம் பண்றோம், அப்புறம் அம்மா வழியில அப்பாவை அப்பா எல்லாரையும் ஆயாத்த பித்தரகா மந்திரம் சொல்றோம், கோத்திரம் சொல்லி ஆவாகயாமி அப்படின்னு எள்ள போடுறோம். அவ வர, அவளுக்கு வரான்னா எப்படி, அந்த ஆத்மாவுக்கு தேகம்னா அந்த எள்ள போடுற மொழியோ, எள்ளுனால தேகம், அதுதான் எள்ளு முளைக்கப்படாதுன்னு சொல்றது. தர்ப்பணம் பண்ணியாச்சுன்னா அதை ஜலத்துல விடணும், எள்ள பூமியில கொட்டப்படாது, தர்பய பூமியில போடலாம், எள்ள போடப்படாது. ஒரு பையன் அப்படி தர்ப்பணம் பண்ணியிருந்தான், பித்திருக்கள் வருவா சொன்னேனே, அப்பாவுக்குரிய மந்திரம் மூணு தடவை பண்ற போது அவ அப்பா நிப்பறங்க தேகத்தோட, இந்த ஜலத்துல விடுற போது வாங்கிப்பார். அம்மா செத்து போயினா அம்மாவை கூப்பிடுவான். அப்ப அப்பாவோட அப்பா, அப்பாவோட அம்மா, பாட்டி தாத்தா, அப்புறம் அப்பாவோட தாத்தா, அப்பாவோட பாட்டி, அதோட இந்த மந்திரம் சொல்லின பொழுது எள்ளுல தேகம் வந்துடும். அந்த மூணாவது பாட்டி, அப்பாவோட பாட்டி, இவனு கொள்ளு பாட்டியே, அவளுக்கு எள்ளுல தேகம் வந்து நிக்கிற போது இவன் அவள் பேரை சொல்லி அர்க்கியம் விடுறானோ இல்லையோ மூணு தடவை, அப்படி விடுற போது அவளுக்கு எள்ளுல தேகம் வருதோ இல்லையோ, இந்த பையன் கர்மா பண்ணிட்டு இருக்கிற பையன் அவ்வளவு லட்சணமா இருக்கான், அவ்வளவு தேஜஸா இருக்கான், ரூப லாவண்யமா இருக்கான். இந்த ரூப லாவண்யமா இருக்கிற இந்த பையனை பார்த்து அவள் மோகிச்சுட்ட. ஆறு, கொள்ளுப்பாட்டி.
அந்த ஆத்மா மோகிச்சு கொடுத்து பார்த்தீங்களா. இப்ப ஆத்மாக்குத்தான்னு புரிஞ்சுட்டேல, உடனே பொத்துன்னு விழுந்துட்டா கீழ். பாபமே அது. இவன் கொள்ளு பேர் என்ன? புத்திரனுக்கே பேர் என்ன? அவளுக்கு ஜென்மா கொடுத்தா அவ தான் இந்த மத்ஸ்யகந்தி. அவ பேரு அச்சோதைன்னு பேரு. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப நான் சொன்ன இந்த கதை, இங்க பிராமணெல்லாம் கூட்டத்துல உட்காந்துருக்கீங்களே, தர்ப்பணம் பண்றீங்களே, உங்களுக்கு தெரியுமோ? அப்புறம் பிரமாதமா சங்கம் வாட்ஸ்அப்ல போடுறேள், நாங்க பிராமணால குறை சொன்னா என்ன திட்டுறேள். இது நான் எழுதி தரேன், எந்த வேத பிராமணனுக்கும் தெரிஞ்சிருக்காங்க. கை கண் சேலஞ்ச். நீர் இவ்வளவு உபன்யாசம் எடுக்கிறீரோ இல்லையோ, எந்த பிராமணனா உபன்யாசத்துல இதை சொன்னானோ? சொல்லல. கடவுள் இல்லைங்கிற திராவிட கழகத்தான் இதை மேடையில பேசுறான். அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் புஸ்தகம் படிக்கிறான், நீங்க படிக்கல, படிக்கிறதையும் கேட்கல, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினைச்சுக்கிறீள். இதன் கேக்குறான் எப்படி வந்து கீழே விழுந்தா இதெல்லாம் கதையான்னு கேக்குறான், இது நடக்குமாங்கிறான். அவன் கேக்குற விதம் இருக்கட்டும், நீங்க தெரிஞ்சீங்களா தர்ப்பணம் பண்றவா? கேளு, நாளைக்கு உங்காத்து சாஸ்திரிகளை கேளு, போன ஒண்ணு இந்த கதை தெரியுமா? அச்சோதைன்னு பேர். அவ தான் கீழே விழுந்தா மத்ஸ்ய கந்தியா வரா. இப்ப அவ கூட்டின்னு போறாரு. அவ என்ன பண்ணா, விழுந்து சேவிக்கிறேன்னா பீஷ்மாச்சாரியார். அப்ப தேவபிரதன்னு பேரு. நீங்க சேவிக்கப்படாதுன்னா ஏன்னா, எங்க அப்பாவுக்கு எப்போ உங்களை தர்ம பத்தினியா ஏத்துனுட்டேனோ நீங்க எனக்கு தாயார். எப்படி சொல்றேன் பாருங்க, நீங்க விழுந்து சேவிக்க கூடாது. உட்காருங்க. ஒண்ணு ரதத்துல ஏத்தினா அவளையும் மத்ஸ்ய கந்தியும் அப்பாவையும் தேர் ஓட்டுறான். தேரோட்டி தேர் ஓட்டுற போது அந்த மீனவர் தலைவன் நிறுத்து தேரையினா, எந்துக்கு உனக்கு இன்னும் சந்தேகம், நான் தான் பட்டத்தை கொடுக்கறேன்னுட்டேனே. இல்லை இன்னொரு சம்சயம், நீ கொடுக்கறேன்னுக்கலாம், நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா பையன் பிறந்தான்னா அவன்தானே உண்மையான வாரிசு. இவனுக்கு எப்படி குழந்தை ஏற்றுக்கொள்வார்கள்? ஓ, உன் சந்தேகம் சரி, சபையில நிவர்த்தி பண்றீங்க. சபைக்கு கூட்டின்னு போறான். அப்பா சிம்மாசனத்துல உட்காந்துருக்கா, கொண்டு போய் நிறுத்தினான் மத்ஸ்ய கந்தியை. அப்படி பார்த்தான், தந்தையே தாங்கள் இந்த தாயை விரும்புகிறீர்களா? ஆமா. சபையோர்களே கேளுங்கள், என் தந்தை இந்த தாயை விரும்புகிறார், மனம் முடிக்கிறேன். என் பாட்டன் கேட்கிறான், அவர் பேரனுக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று, நன்கு பட்டத்தை கொடுக்க வேண்டும். அவருக்கு ஒரு சந்தேகம், நாளை நான் திருமணம் செய்து கொண்டால் என் மகனுக்கல்லவா பட்டம் சூட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது என்று சொன்னான். ஆமாம், இப்பொழுதே உறுதி சொல்லுகிறேன், இந்த தேவவிரதன் உயிர் இருக்கும் வரை எந்த ஒரு பெண்ணையும் மனதாலும் நினைக்க மாட்டேன். இது உறுதினா, ஒரு க்ஷத்திரிய குலத்திலே விருந்து பிறந்து எந்த ஒரு பெண்ணையும் மணந்து கொள்ள மாட்டேன் என்று பிரம்மச்சரியத்தை காப்பேன் என சொன்னதனால் தேவர்கள் பூமாறி பொழிந்து பீஷ்மர் நீ பாலச்சந்திரன் இந்த சேர்ல பாதி சேரை எடுத்து போடு, இவ்வளவு ஏன் நெருக்கி போடுறீள், கேப் விட்டு போடுங்க பாருங்க. அவ்வளவு பேரும் இடைஞ்சல் பண்றா வரும்போது சேரை நகர்த்தி, சேரெல்லாம் எடு, கேப் விட்டு போடு, பின்னால் தள்ளு. இந்த சேரை முன்னால போடுங்க, வந்து உட்கார சொல்லு. இல்லை எடுத்து வைங்கோ, இழுக்காதேங்கோ சேர.
அப்பதான் உட்கார முடியும். குறுக்க வந்து சந்தனு மகாராஜா, சிம்மாசனத்திலேருந்து இறங்கி வந்து புத்திரனை கட்டின்றான், கண்ணில் ஜலம் விட்டான். அப்பொழுது அவர் சொல்றார், அப்பா பையனுக்கு செய்ய வேண்டிய கடமையில் நீ, நான் உனக்கு எதுவும் செய்யவில்லை மகனே, ஆனால் நீ மகன் தந்தைக்கு செய்ய வேண்டியதில் 100 மடங்கு செய்து விட்டான். உனக்கு நான் ஒரு வரம் தருகிறேன், இப்பொழுது பிரிய வேண்டும் என்று எந்த ஜீவன் நினைத்தாலும் நடக்காது, உனக்கு வரம் தருகிறேன். நாளைய தினம் உன் உயிர் எப்பொழுது பிரிய வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அன்றுதான் பிரியும், அதுவரை உன்னை எந்த யமனும் அண்ட மாட்டான். அப்பா கொடுத்த வரம். அப்பாட்ட ஒருத்தர் அப்ரிசியேஷன் வாங்கிறது ரொம்ப கஷ்டம். தகப்பனார், நீங்கள் இன்னொன்று கவனிக்கணும், பீஷ்மாச்சாரியாரை பிரம்மச்சரியத்தில் ஏன் உயர்வாக சொல்றோம், நைஷ்டிக பிரம்மச்சாரி, அவரை ஏன் பிரம்மச்சரியத்தை காத்ததினால் மட்டுமல்ல தியாகம் செய்தான், பட்டத்தை துறந்தான். அதுல இன்னொன்று கவனிக்கணும், அடியேன் சொல்லுவது உபன்யாசத்திலே, இப்ப ராமாயணம் மகாபாரத்துக்கு முன்னால் நடந்தது, பல யுகங்களுக்கு முன்னால், அதை எல்லாரும் தானே கேட்டா. மகாபாரத காலத்துல வாழ்ந்தவா எல்லாரும், இந்த பீஷ்மாச்சாரியார் உள்ளவா பூரா கேட்டவா தானே. ராமாயணத்துல ராமபெருமான் பரதாழ்வானுக்கு பட்டத்தை விட்டு கொடுத்தார், தன் பட்டத்தை. நாம ராமாயணம் பார்த்தோம், பார்த்துட்டு இருக்கோமே, அதை உயர்வா தான் சொல்றோம், பட்டத்தை கொடுத்தார் உண்மை. ஆனால் 24 வயதுல அவருக்கு சிம்மாசனம், இவருக்கும் பரதனுக்கும் ஒரே வயசு தான், ஒரு நாள் தான் வித்தியாசம். ஒன்றாக பிறந்து ஒன்றாக வளர்ந்து ஒன்றாகவே இணைந்து ஒற்றுமையோடு வாழ்ந்த ராமபெருமான் பரதாழ்வானுக்கு பட்டத்தை கொடுத்ததிலே உயர்வுதான், இல்லைன்னு சொல்லலை, அது ஒசந்தது. ஏன்பா என்னாச்சு? ஏ மைக்கு வச்ச பையன் எங்க போனான்? அந்த உயர்வான ஒண்ணுதான், சம்சயமே இல்லை. ஆம், ஆனால் ராமாயணம் கேட்டாரோ என்னோ தெரியவில்லை தேவவிரதன், அந்த ராமர் எப்படி தன்னோடு ஒன்றாக பிறந்து வளர்ந்த பரதாழ்வானுக்கு விட்டு கொடுத்ததை உயர்வாக சொல்லுகிறோமோ, அதை விட ராமனை விட ராமனுக்கு 100 மார்க் என்றால் எங்கள் பீஷ்மாச்சாரியாருக்கு 100க்கு 200 மார்க். ஏனென்றால் அவர் ஒன்றாக வளர்ந்த பரதாழ்வானுக்கு விட்டு கொடுத்தார், ஆனால் பீஷ்மாச்சாரியார் தன் சிற்றன்னையின் வயிற்றிலே இனிமேல் பிறக்க போகிற மகனுக்கு அந்த குழந்தை அவர் பார்த்தது கூட கிடையாது. அந்த குழந்தையோட விளையாடினாரா, அந்த தம்பியோட பேசினாரா, பழகினாரா? இல்ல, பழகாத பிறக்க போகிற தம்பிக்காக அரசாட்சியை விட்டு கொடுக்கிறேன் என்பது மட்டுமல்ல, மணந்தே கொள்ள மாட்டேன், நான் மணந்து கொண்டால் ஒரு குழந்தை பிறந்து இடையூறு வந்து விடுமே, உனக்கே கொடுக்கிறேன் என்று சொன்னார் பார்த்தீங்களா? அதனால்தான் அவர் ராமனை விட பீஷ்மாச்சாரியார் உயர்ந்த, சந்தேகமே பட வேண்டாம். ஆமாம், ராமாயணம் அதுல இன்னொரு கருத்துன்னு சொல்றேன், ராமனை மட்டமா சொல்லல, ராமாயணம் கேட்டதுனால தானே இவருக்கு வந்தது. ராமன் வழிகாட்டி, எப்பவுமே வழிகாட்டுறவாளை விட அதை அனுபவிச்சு கடைபிடிக்கிறவா அதை விட கூடுதல தானே அனுபவிப்பா. அதனால்தான் நல்லதை கேட்கணுங்கிறோம். பீஷ்மாச்சாரியார் இந்த உலகத்திலே தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்ந்து காட்டினார், ராமரை போல் வாழ்ந்து காட்டினார். விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை யாருக்கு இருக்கிறதோ சமுதாயத்தில், அவர்கள்தான் சௌக்கியமாக இருப்பார்கள். மற்றொரு கருத்து, இதே மகாபாரதத்திலே இப்படி பீஷ்மாச்சாரியார் விட்டு கொடுத்தவர், இவர் வம்சத்திலே வந்த துரியோதனன் அபகரித்தார், அதையும் தான் பார்க்க போறோம். காரணம் என்ன? நல்லது எப்பொழுதுமே எங்கும் இருக்கும், எந்த இடத்திலும் இருக்கும், அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் அவரவர்கள் தான் கடைபிடிக்கணும்,
இப்ப நீங்க சமுதாயத்துல எல்லாமே இருக்கு, கடைபிடிக்கலைன்னா கஷ்டம். ஒரு கருத்து மட்டும் வச்சுக்கோங்க, குழந்தைய வளர்க்கறது நம்ம பொறுப்புல இருக்கு. சுயநலத்திலிருந்து நீங்கி விட்டு கொடுக்கின்ற தன்மையை யார் வளர்க்கிறார்களோ அந்த அந்த குழந்தை சௌக்கியமாக இருக்கும், அந்த குழந்தையால் சமுதாயத்திற்கு நல்லது. நான் ஏற்கனவே பலமுறை உபன்யாசத்தில் சொல்லியிருக்கேன், ஒரு குழந்தையை பெற்று வளர்க்கிறோம் என்றால் அது சமுதாயத்தின் சொத்து. இப்ப பாருங்க, அந்த கெங்கை நல்ல விதமா வளர்த்திருக்கா குழந்தைய, என்ன புரிஞ்சுனேளா? இப்போ இப்ப இதுல இன்னொன்னு நேத்துக்கு நான் சொன்னேன், அந்த கெங்கை வளர்த்து ஒப்படைச்சாள் சந்தனூட்ட. தாய் தாய் தான் இந்த உலகத்திலே குழந்தையை நல்ல விதமாக வளர்க்க முடியும். அப்ப நீங்க கேப்பல், ஒரு தாய் வளர்க்கறா ஒரு குழந்தை நல்லா இருக்கு ஒரு குழந்தை நல்லா இல்லையன்னா, அங்குதான் நீங்கள் கவனிக்கணும், எந்த தாயும் கெடுதலை ஊட்ட மாட்டாள். அப்ப அவன் கிரகித்து கொள்ளவில்லை என்பதுதானே தவிர தாய் மீது குற்றம் இல்லை. பீஷ்மாச்சாரியார் வளர்ந்தார் என்றால் கங்கையை ஊட்டி வளர்த்தாள் தர்மத்தை. அதான் உங்களுக்கு சொல்றேன், சமுதாயத்துல இப்ப ஊட்டி வளர்க்கல, செல்ஃபிஷ்னஸ் பெருத்து போச்சு. ஆம், எல்லாருக்கும் சுயநலம். கார்ல போனா கூட தங் கார் தான் போகணும் ரோட்ல, மற்றவன் கார் வரக்கூடாது, ஸ்கூட்டர் வரக்கூடாது. இந்த எண்ணம் எப்படி ஏன் வந்தது? எல்லாருக்கும் இருக்குது. எல்லாரும் உபன்யாசம் கேட்கறீங்களே தவிர நீங்களும் ஸ்கூட்டர் கார் உட்கார்ற போது அப்படிதான் ஓட்டுறீங்க. ஏன்னா எல்லாருக்கும் அந்த நீங்கள் தெரிந்து கொள்ளணும், விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை இல்லை. பீஷ்மாச்சாரியாற்ற கத்துக்கோங்க, கொடுங்க, அந்த எண்ணம் இல்லை. ஆம், ஒன்றாக வளர்பவர்களுக்கே இல்லை. அப்புறம் தெரியாதவர்கள் மற்றவர்களை எப்படி நினைப்பார்கள்? சற்று யோசியுங்கள். அதுதான் பீஷ்மாச்சாரியார். இதுல இன்னொன்னு கவனிக்கணும், பீஷ்மாச்சாரியார் பிரம்மச்சரியத்தை காத்தவர். ரொம்ப பேர் நினைச்சுனீங்கள் பிரம்மச்சாரியா இருந்தா கவலைப்படாம இருக்கலாம், எந்த ஒரு கவலையும் இல்லைன்னு. அவர் தான் கவலைப்பட்டார் சார வரைக்கும் இந்த அஸ்தினாபுரத்தை பத்தி. ஆமாம், அவர் பிரம்மச்சாரிய விட்டுட்டு போயிருக்கலாமோ இல்லையோ. அதுதான் இந்த இடத்துல கவனிக்கணும், பிரம்மச்சரியமோ கிரகஸ்தாத்திரமோ சந்நியாசமோ அல்ல, தர்மத்தை காக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கணும். அது ரொம்ப பேர் நினைச்சிருக்க பீஷ்மாச்சாரியார் பிரம்மச்சாரியா இருந்தார், அதனால கிடையவே கிடையாது அவருக்கு. ஏனென்றால் அதுல ஒரு விசேஷம், கங்கா புத்திரனோ இல்லையோ, அந்த கங்கா கங்கையினுடைய புத்திரனாக இருப்பதனால்தான் அந்த எண்ணம் ஊறியது. அதனால்தான் நேற்றுக்கே நான் சொன்னேன், நல்ல ஸ்தலங்கள்ல இருக்கணும், நதி தீரத்தில் இருக்கணும், எண்ணங்கள் வளரணும்னு. அந்த செல்ஃபிஷ்னஸ் எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடாது. நம்மள்கிட்ட இருக்கு, இந்த பூமியில பிறந்துட்டு எப்படி இருக்குன்னு ஆச்சரியப்படுறோம். நீங்க அதை மூல தெரிஞ்சுக்கணும், அது தெரிய மாட்டேங்கிறது. வடக்க அந்த கங்கா நதி தீரத்துல காசியில இருந்தாரு அந்த முஸ்லிம் வித்வான் ஷெனாய் வாசிக்கிறவர், உலகமே பாராட்டி தேவர அவர் லண்டனுக்கு போனார் ஷெனாய் வாசிக்கிறது. இந்த லண்டன்ல என்ன சொன்னா, நாங்க இங்கேயே உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் தரோம், உங்களுக்கு வீடு தரோம், சகல வசதியும் தரோம், மாசம் மாசம் உங்களுக்கு தேவையானதை தருகிறோம் எல்லாம் சொன்னா. அங்க நீங்கள் இங்கே இருங்கள், உங்கள் ஷெனாயை நாங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். ரொம்ப சந்தோஷம், நான் இங்க தங்குறேன், எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமான்னு கேட்டேன். அவர் காசியில இருந்தார். அவர் சொன்னார், காசியில இருந்து வித்வா, நான் லண்டன்ல இருக்கேன், எங்க காசியில ஓடுற கெங்கு இங்க கொண்டு வந்து விட முடியுமானால் இங்கே இருக்கேன். பார்த்தேன், நீங்கள் அதனால் தெரிந்து கொள்ள வேண்டும்,
பீஷ்மாச்சாரியார் கதையிலேருந்து ஒரு தார்மீகத்தை கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக் கொடுங்கள், முதலில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். தர்மத்தை கட்டி காக்க வேண்டும், சமுதாயத்திலே விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மை வேண்டும் என்பதற்கு அஸ்திவாரமாக வாழ்ந்தவர், வாழ்ந்து காட்டினர். ஒரு சிம்மாசனத்திலே இருப்பவர், அதனால்தான் அவரை எல்லாரும் கடைசி வரை போற்றினான். ரிஷ்ய பரமாத்மா விஸ்வரூபம் காமிச்சார், அவனுக்கு விஷ்ணு சகஸ்ரநாம வெளிக்குணர்ந்தவர். அவ அப்பா கிருப பண்ணியிருக்காரு, என் மரணப்படுக்கையில இருந்து யமன் என்னைக்கு உன் உயிர் எடுக்கணும் நீ நினைக்கிறையோ போகும். பத்தியலா நாம் அதைத்தான் இதுல நீங்க ஒன்று கவனிக்க வேண்டும் சார். இந்த கூட்டை விட்டு ஒரு நாள் போக போறது நம்ம நினைச்சு போனா என்ன அவன் கொண்டு போனான்னுங்கிறது அல்ல, அதல்ல. ஒரு தகப்பன் தானேனா மனம் உவந்து வரந்தரான், வரம் கொடுத்தது காரணம் தானே, தந்தைக்கு மனம் முடித்து வைச்சான். ஆம், அதான் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்த என்னோற்றான் கொள்ளனும் சொல். இவனை பெறுவதற்கு அவன் என்ன பாக்கியம் செய்தான் என்று சொல்லக்கூடிய சாஸ்திரம். அந்த சந்தனு மகாராஜா கல்யாணம் பண்ணிட்டாரே மத்ய கந்தியை, சித்ராங்கதன் விசித்திர வீரியன்னு புத்திராள். ஒரு கந்தர்வன் பேர் சித்ராங்கதன், தன் பேர்ல இவன் இருக்கானேன்னு இவனுக்கு அப்புறம் அவன் பட்டத்துக்கு வந்தவொடனே அவனை கொன்னுட்டான். விசித்திர வீரியனுக்கு பட்டத்தை கொடுத்தார். வா அப்பாட்ட, வா பாட்டனார்ட்ட சொன்ன மாதிரி விசித்திர வீரியன். காசி மன்னனுக்கு புத்திரிகள் மூணு பேர், அம்பை, அம்பாலிகை, அம்பிகை. இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பீஷ்மாச்சாரியார் போனார், எல்லா ராஜாக்களையும் ஜெயிச்சார். அங்க சுயம்பரத்துக்கு வந்தவாள் மூணு பேரையும் தேர்ல கடத்தினர். அது ராஜாக்கள் செய்வார், ஸ்திரியாளுக்கு உண்டானது. ஆமா, பீஷ்மரை யாரும் ஜெயிக்க முடியாது. அப்போ இந்த மூணு பேரோட தேர்ல வரும்போது, தன் சகோதரனோட வரும்போது அம்பை என்று ஒரு பெண்மணி பீஷ்மாச்சாரியரை பார்த்து கும்பிட்டா, சற்று தேரை நிறுத்துங்கள். என்னன்னு, நான் சாலுவ மன்னனை மனதில் விரும்புகிறேன், நீங்கள் என்னை கடத்தி வந்து விட்டீர்கள் உங்கள் பலத்தில், ஆனால் என் மனம் அவனைத்தான் விரும்புகிறது. உடனே தேரை நிறுத்தினர், கீழே இறக்கி விட்டார். நீ விரும்புகின்றவனை மணந்து கொள்ளும். நீங்க எல்லாரும் மகாபாரத காலத்துல உண்டா ராமாயண காலத்துல உண்டான்னு கேட்கறீங்க பாருங்க, பீஷ்மாச்சாரியார் பாருங்க. நீங்க இன்னைக்கு ஒண்ணும் புதுசா பெண்கள் விரும்புறபடி நடந்துக்கணும், பெண் உரிமை இல்லையா, ஆணாதிக்கம் எல்லாம் சொல்றா, உபநிய கேக்குறவா வந்தெல்லாம் கேக்குறா சொல்றா, கிடையவே கிடையாது. பீஷ்மாச்சாரியார் இறங்கி போனுட்டு, ஓ நீ விரும்புற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு விட்டா. ஆமா, இவ போய் சாலுவ மன்னன் போய் நின்னான். அவன் சொன்னான், நான் உன்னை விரும்பியது உண்மை, உன்னை ஒருத்த எப்ப கடத்தின்னு போனானோ நான் மணந்து கொள்ள மாட்டேன், ஏன்னா எனக்கு வலிமை இல்லையே அவனை ஜெயிக்க. நீ போய்விடு அவனிடத்திலே என்ன. அவள் திரும்பி பீஷ்மற்ற வந்த, பீஷ்மர் மாட்டேன்னு, நீ வேறு ஒருவனுக்கு எப்பொழுது மனதை கொடுத்தாயோ என் சகோதரனை மணந்து கொள்ள நியாயமில்லை, போயிட்டுவான்னு. இப்ப யார் மேல தப்புன்னு புரிஞ்சுங்களா? இதனாலதான் அந்த பொம்மை நாட்டி என்ன பண்ணிருக்கணும், எப்ப அவன் கடத்தினானோ சத்தம் போடாம போயிடணும். ஆமாம் சார், இப்போ லவ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க ஒரு பையனை, அப்பா அம்மா இஷ்டப்படலை, வேற ஒரு பையனுக்கு பண்ணி வைக்கிறேன்னா சவுண்டே இல்லாமல் போயிடும். இவனோட பழகின மாதிரியே காமிச்சிக்கக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியாது ரொம்ப பேருக்கு,
போன ஜெனரேஷன் பூரா அக்ரகாரத்தில் இப்படித்தான் நடந்தது. இப்போ இருக்கிற வாழ்க்கைலாம் தெரியுமோ தெரியாதோ. நாங்கள் ஸ்ரீரங்கத்தில் தான் வளர்ந்தோம். எங்கள் ஸ்ரீரங்கத்திலே இது உண்டு. அவள் லவ் பண்ணுவாள், அப்புறம் அவள் அப்பா ஆரையோ பார்த்து வைப்பாள், அதுக்கப்புறமா பதினெட்டு பணத்தை கட்டின்னு தெரியாத மாதிரி கோயிலுக்கு போவான். அவள் தான் கரெக்ட். எங்கள் நாங்கள் எல்லோரும் ஜோக் அடிப்போம், ஏ என்னடா இவன் இப்படி பண்ணாமல் வந்தேன், இருக்கட்டும் இல்லை சும்மா இல்லை அம்ப மாதிரி ஆகிடும். இப்போ உங்களுக்கு இப்போ என்ன தோணும்னா, நீங்கள் இப்படி நடக்கிறத ஆதரிக்கிறீங்களா? இல்லை, இந்த மற்ற பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு அது ஒஸ்திய, அதை புரிஞ்சுக்கணுமோ இல்லையோ? அடுத்த பிரச்சனை வரப்படாதே. ஆமாம், அந்த பிரச்சனை வந்துடக்கூடாதே, சற்று யோசிக்கணும் நீங்கள் எல்லாருமே. இப்போ என்னாச்சு, பரசுராமர்கிட்ட போனான், யார் அவரோட குருவிட்ட, என்னை மணந்து கொள்ள கட்டாயப்படுத்து அப்படின்னு பரசுராமர்கிட்ட போகிறார். பரசுராமர் என்னாச்சு, சண்டைக்கு வந்தார். பரசுராமர் இவருக்கு குரு, பரசுராமர் இவருக்கு குரு. பிரித்து யுத்தம், அப்புறம் அசரியில் தேவாள்லாம் சொல்லி அமைதிப்படுத்தின உடனே அவன் சிவனை நோக்கி தபஸ் பண்ணா, முருகனை நோக்கி தபஸ் பண்ணா, இவனை கொல்றதுக்குன்னே அவதரிச்சா துருபதன்ட்டு. ஆணுமற்று பெண்ணுமற்று இருக்கிற சிகண்டியாக அவதரித்தான். ஏன்னா பீஷ்மாச்சாரியார் சண்டை போட மாட்டார்னு தெரிஞ்சு வன்மம் வச்சா. இந்த மகாபாரதத்தில் பாருங்க, இதைத்தான் கவனிக்கணும், வன்மம் வைக்கக்கூடாது தெரிந்து கொள்ளணும். ஆம், கற்றுக்கோங்கோ. நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் சார், அதான் நடந்து போச்சு, அதே இது கேட்குறோம்னு கேட்கப்படாது. அது நடந்து போச்சு உண்மைதான். ஆமாம், நாம் இன்றைக்கி இந்த தவறை செய்யப்படாதுங்கிறதுக்கு தான் கேட்குறோம். நீங்கள் ரெண்டு கருத்து பாருங்க, வன்மம் வைக்கப்படாது. இப்போ நீங்கள் நான் சொன்னேன், செத்த முன்னால் யாரையோ காதலிச்சா விட்டுறான்னா, அவன் போயிட்டான் விட்டு கொடுத்தா, நீ போனால் இவன் அவளோட செத்த முன்னாமல் போயிருக்கணும்னு பாருங்க. என்னாச்சு, நென்னால் முடியலேன்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுறான், கொன்னுடுறான் போய். அது ப்ராப்ளத்தில் வருது, புரியுறதோ? நமக்கு ஒன்று கிடைக்கலன்னு விட்டுட்டுணும், ஒதுங்கணும். அந்த ஒதுங்கக்கூடிய தன்மை சமுதாயத்தில் இல்லாததுனால தான் பிரச்சனை வருது. இப்போ எல்லாரும் மகாபாரத ராமாயணம் நடந்ததா இதை கேட்கணுமாங்கிற என்னோட அபிப்பிராயம், நன்னா நடந்தது சந்தேகம் பட வேண்டாம். ஆனால் நீ உனக்கு நடக்கலன்னு வச்சுக்கோ, அது ஒரு ஸ்டோரி, மாரல் ஸ்டோரி வச்சுக்க. எத்தனையோ கதை எழுதுறாளே, அந்த மார எத்தனையோ கதைகள் படிக்கிறோமே, அது மாதிரி படி, அதில் இருக்கக்கூடிய தர்மத்தை எடுத்துக்கோ. நான் சொல்கிறத நீங்கள் கவனிக்கணும், எத்தனையோ எத்தனையோ இருக்குது, அதில் இது நல்லதை எடுத்துப்போமே. நம்ம இந்த இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், இது நடந்ததா நடக்கலையாங்கிற ஆர்குமெண்ட்டுக்கே போக வேண்டாம். நமக்கு எதுக்கு, நமக்கு தேவையில்லையே. இந்த நடந்ததுன்னே வச்சுக்கோ, நடக்கலைன்னு வச்சுக்கோ, நமக்கு இருக்கிற தர்மத்தை எடுத்துப்போமே. அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அம்பையுடைய தர்மம். அது விடவும் இல்லை, பரசுராமரை கூப்பிட்டு வன்மம் பண்ணா கூடாது. பீஷ்மாச்சாரியர் ஜெயிக்கிறேன்னு சூத்து அவை கொண்டு இருக்கலாம் சரீரத்தை, இவ சொல்ல வேண்டாம், அவள் அப்பா தான் வரம் கொடுத்துருக்காரு, எப்போ விரும்புறியோ புராணம் போகும்னு. இப்போ இவ பாணம் போட வேண்டாம், புரியுறதோ? இவளை ஒரு வியாஜ்யமாக வச்சுக்க போகிறார், எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஆமாம், அதில் இது அவளிடத்திலே இருந்த குறை, நாம் அதை எடுத்துக்கொள்ளணும். என்ன குறை, இப்படி வன்மம் வச்சுக்கப்படாது. நமக்கு ஒருத்தர் இடைஞ்சலே பண்ண, இப்போ அவர் இடைஞ்சலே பண்ணலையே, நீ விரும்பினே உன்னை கொண்டு விட்டா, இப்போ போய் அவரை கொல்லுவேன்னு தபஸ் பண்ணாக்கா, அது யார் மேலே தப்பு? இவன் மேலே என்ன தப்பு? சாதாரணமாகவே நாம் வன்மம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிற போது நாம் தவறை செய்து விட்டு வன்மம் வைக்கப்படாது. எதுக்கு வன்மம் வைக்கணும்? இதில் இதனால தான் வியாதி வருது எல்லாருக்கும். இந்த கொல்லணுங்கிற எண்ணம் வருது, உடம்பில் வியாதி வருது. ஒருத்தர் சரி, இந்த காதல் மட்டும் இல்லை, சாதாரணமாகவே குடும்பத்தில் ஒருத்தர் ஒன்று சொன்னால், ஒருத்தர் அதை செஞ்சா இதை செஞ்சான்னு மைண்டில் வச்சுக்கிறா, அன்னைக்கு இவா இதை சொன்னா இதை சொன்னான்னு சொந்தம் பந்தத்தில் சொல்லிட்டு போகிற. நீ எப்படி வாழ்ந்தாலும் சொல்லுவான்,
ஆமாம், நீ நல்லவனாக வாழ்ந்தாலும் ஒரு கமெண்ட் அடிப்போம், கமெண்ட்டு தானே. நீங்கள் கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க, நீ ஒன்று மென்ட்டு பண்ணியிருக்க, அதுக்கு கோமெண்ட். நீ இப்போ இதில் என்ன பெரிய சமாதானம், அடிக்கட்டுமே. நீ எப்படி வாழ்ந்தாலும் கமெண்ட் அடிப்பான். நல்லவனாக வாழ்ந்தேன்னு வச்சுக்கோங்க, ஆமாம் இவன் ஒருத்தன் விளங்காதவன், எதுவும் சொல்லுவான். ஆமாம் நீ பொல்லாதவனாக வாழ்ந்த, பொல்லாதவன் சொல்ல போகிறான். ஆமாம் நீ எப் நீ நீ அதிலெல்லாம் நீ வந்து இக்னோர் பண்ணணும். பின்னால் எட்ட பிரச்சனத்தில் வருது, நச்சு போய்களை சொல்ல போகிறேன். அதை தான் எல்லாருமே தயவு செய்து உணருங்கள். ஆ, தயவு சொல்றதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், உணரணும். எல்லாரும் உணர்றதை இதுல வேடிக்கை என்னன்னா, எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருக்கா, தெரிஞ்சுட்டே தப்பு பண்றான். புரியுது உங்களுக்கு? ஆமா தெரிஞ்சு உட்காருங்க, உட்காருங்க. விசித்திர வீரியன் மனது கொள்ளும் மனம் முடித்து வைத்தார் அம்பாலிகை அம்பிகை. அவனுக்கு அவன் பாருங்க, அவனுக்கு ஒரு கெட்ட குணம் இருந்தது. ஒரு பல பெண்களை அடைந்தான், அதனால் அவனுக்கு குழந்தை பிறக்கலை, செத்து போயிட்டான். இப்போ வாரிசு இல்லாமல் இறந்து விட்டாள். நம்முடைய தர்மம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் ஆண் குழந்தை இல்லை என்றால் ஸ்வீகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். க்ஷத்திரியர்கள் ராஜாக்கள் மகாராஜா குழந்தை இல்லாமல் இறந்து விடுவானே ஆனால் இந்த மகாராணியானவள் தன் கணவனுடைய சகோதரனை அடைவது வழக்கம். நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும், காமத்திற்கு அல்ல, வாரிசுக்காக. அவளுக்கு சாஸ்திரத்தில் இடம் இருக்கு, நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் நம்மை போல் இருக்கக்கூடியவர்கள் ஸ்வீகாரம் எடுத்துக்கொள், தத்து உணரணும், ஸ்வீகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நேற்றுக்கு உபன்யாசத்துக்கு வந்திருந்தா தான் புரியும். நேற்றுக்கு சொன்னேன், பராசர மகரிஷி பையன் வியாச மகரிஷி, அந்த பராசர மகரிஷிக்கும் மத்ஸ்யகந்திக்கும் படகிலே பிறந்தவர் கிருஷ்ணத்வைபாயனர். இப்போ இந்த சந்தனு மகாராஜா இந்த மத்ஸ்யகந்தியை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார், இப்போ அதைத்தான் பார்த்துட்டு இருக்கோம்.